ஹலோ ப்ரோஸ், ஆக்சுவலா போட வேண்டிய நம்ம எப்படி ஜிபியு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்றது, எப்படி ஒரு ஃபுல் பெஞ்ச்மார்க்ஸ் கொண்டு வருதுன்றத ஃபார்மார்க் வச்சு நான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துருப்பேன். அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது அது மட்டும் இல்லாம ஜிடிஏ 1650 சூப்பர் கார்டு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும், எந்த அளவுக்கு ஓவர்க்ளாக் பண்ணா பெர்ஃபார்ம் பண்ணும், எந்த அளவுக்கு மேக்ஸ் மேக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன், மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோ நம்ம ஒரு சிபியூ எப்படி நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது, எப்படி பெஞ்ச்மார்க்ஸ் கொண்டு வரதுன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க இன்ட்ரோ. ஒரே விஷயம், பெஞ்ச்மார்க்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி சிபியூ நான் நினைச்சதான் சொல்லிடுறேன். சிபியூ ஆர் ப்ராசர் எப்படி வேணால் சொல்லலாம். சிபியூன்றது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி ரேம் மூலிமா ரிசீவ் பண்ணோம், ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகி பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிபியூ ஆர் சிப் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ சிபியூட ஃபுல் ஃபார்ம் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிபியூட டெஃபினேஷன் இதுதான், சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி சிபியூட கோர்ஸ்னா என்ன, அது நான் சிபியூ பற்றி ஒரு டிஸ்கிரைபான ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் போடுறேன். ஸோ சிபியூல இப்போ மெயினானது பெஞ்ச்மார்க்கில் பார்க்கக்கூடியது சிங்கிள் கோர் அண்ட் மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ். சிங்கிள் கோர் அண்ட் மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேருக்கு டவுட் வரும், அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ சிங்கிள் கோர் பற்றி நான் அதை இப்போ சொல்கிறேன். சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா, இப்போ உங்கள் சிங்கிள் கோர், உங்கள் ப்ராசஸில் இருக்கிற ஒரு சிங்கிள் கோர், அதாவது ஒரே ஒரு கோர், தனி ஒரு கோர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிபியில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கோர்ஸ் இருக்குன்னா, 6 கோரும் தனித்தனியாக பெர்ஃபார்ம் பண்ண, அதாவது 6 கோர் வந்து தனித்தனியாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், அதாவது இப்போது அந்த சிக்ஸ் கோரில் அந்த ஒரு கோர் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எவ்வளோ ஸ்கோர் கிடைக்கும்ன்றத அது சொல்லும். ஸோ அது சொல்லும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர், உங்கள் ப்ராசஸரில் இருக்கிற சிங்கிள் கோர்னா, அதாவது உங்கள் ப்ராசஸில் இருக்கிற ஒரே ஒரு கோர், 6 கோர் இருக்குது இல்லை 12 கோர் இருக்குன்னா ஒரே ஒரு கோர், அதில் ஒரே ஒரு கோர் வந்து எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுன்றத சொல்லணும். ஸோ அதேமாதிரி மல்டி கோர்னா என்னன்னா, உங்கள் ப்ராசஸரில் இருக்கிற எல்லா கோருமே சேர்ந்து எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றத சொல்லணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் அண்ட் மல்டி கோர். சிங்கிள் கோர்னா ஒரு ப்ராசஸர்லேருந்து ஒரு ப்ராசஸரில் இருக்கிற ஒரே ஒரு கோர் சிங்கிள் கோர், ஓகே, சிங்கிள் கோர், அதாவது சிங்கிள் கோர் எவ்வளோ தனியாக பெர்ஃபார்ம் பண்ணும், எவ்வளோ தனியாக எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுன்றது. மல்டி கோர்னா உங்கள் எல்லா கோருமே சேர்ந்து எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுன்றத, இதுதான் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன். ஸோ சிங்கிள் ப்ரோ, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது நிறைய பேர் கேட்கலாம். சிங்கிள் கோர் மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறதுனா, எது எதுக்கெல்லாம் தேவைப்படுன்றத நம்ம வந்து சொல்லிடுறோம், ஓகே. சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் எது எதுக்கெல்லாம் தேவைப்படுனா, ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் ஒர்க்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கும் சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸே போதும். அந்த மாதிரி ஸோ நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்கன்னா அதுக்கும் சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸே போதும். ஸோ இதே மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ்னா எக்ஸாம்பிள், ஸோ மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ்னா எக்ஸாம்பிள், ஸோ ப்ராடக்டிவிட்டி டைப் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கேமிங் பிளஸ் ஸ்ட்ரீமிங், இப்போ நீங்கள் கேம் விளையாண்டுட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸில் இன்னும் நிறைய இருக்குது. மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ் எதுக்கெல்லாம் தேவைப்படும்னா, ஒரு மல்டி டாஸ்கிங் பர்பஸ்க்குலாம் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்டிவிட்டி டைப்ஸ், ப்ராடக்டிவிட்டின்னு சொல்லும்போது அடோப் ப்ரீமியர் ப்ரோ, ஃபில்மோரா, விஎஃப்எக்ஸ், ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 3D மாடலிங், கிராஃபிக்ஸ் டிசைனிங், கேம் டிசைனிங்லாம் பண்ணுறீங்கன்னா அதுவும் தேவைப்படும். 3D மாடலிங்னா பிளெண்டர், யூனிஜின், ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும். ஒரு என்ட்ரி லெவலில் ரைசன் 5 3600 அந்த மாதிரி ப்ராசஸரே பார்த்தீங்கன்னா போட்டால் உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஆ 3600 இன்னும் ஒரு 13000 வரும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று இருக்கு. ஸோ கேம் டெவலப்பிங் போனீங்கன்னா அன்ரிலிஜின், யூனிட்டி, அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கோர் பிளஸ் மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸும் தேவைப்படும். ஏன்னா ஒரு கேம்ன்றது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸை ரன் பண்ணக்கூடியது. ஸோ அது ரெண்டுமே தேவைப்படும். ஏன்னா கேம் டெவலப்பும் பண்ணுறீங்க, அது ரெண்டுமே மல்டி டாஸ்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் சிங்கிள் டாஸ்கிங் மல்டி டாஸ்கிங் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் நடக்கும். பிளஸ் நீங்கள் அதில் கேம் பிளே பண்ணி போப்பீங்களா, ஸோ அதே மாதிரி வந்து சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எதுக்கெல்லாம் தேவைப்படும், சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன, மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன அப்படின்றத புரிஞ்சிருக்கும். ஸோ நான் இன்னொரு வீடியோ வந்து சிபியூனா என்ன, சிபியூ எப்படி இப்படிலாம் பெர்ஃபார்ம் வந்து ஜிகாஹெர்ட்ஸ் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, கோர்ஸ்ன்றாங்க திருச்சுன்றாங்க கேஷ்மீர்னாங்க அப்படின்னா என்னன்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கவர் பண்ணுங்கள், நான் அது தனியாக பிரித்து ஒரு வீடியோவும் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சினிபேட்ஸோட R15 ஸ்கோர் ரெண்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிபியோட மல்டிகோர் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரெண்டர் ஆகிட்டுருக்கு, இங்கே இமேஜ் தெரியும். அதேமாதிரி சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸும் ரெண்டர் ஆகிட்டுருக்கு. இதை நான் ரைசன் 5 3600 வச்சு இதையும் நான் பெஞ்ச்மார்க் காட்டுறேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிடிபேச் ஆர் ஃபிஃப்டீனோட ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ ரைசன் 3600 பார்த்தீங்கன்னா நான் நெட்லேருந்து எடுத்தேன் இந்த ஸ்கோரை. ஸோ நான் டெஸ்பென்ஸ் கேட்ச் பண்ணல. ஸோ சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் ஏன் ப்ரோ காட்டல அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் ரைசன் 5 3600 காமிக்கல, இல்லைனா நான் வந்து கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கோர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆயிருக்குன்னா மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ் i5 9400 எஃப்ல கிட்டத்தட்ட 830 கிடச்சிருக்கு. அதே மாதிரி ரைசன் 5 3600 பார்த்தீங்கன்னா 1569 அப்படி கிடச்சிருக்கு. இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா மொத்தம் 739 ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் வருது கிட்டத்தட்ட. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இது விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரைசன் 5 3600 பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக வந்து டைம் லாப்ஸ்லாம் ஒர்க் ஆகும். டைம் லாக்ஸ் மட்டும் இல்லை ரெண்டரிங் டைம்லாம் நாங்கள் சீக்கிரமாக முடியும், ரெண்டரிங் டைம்லாம் சீக்கிரமாக முடியும். இதே i5 9400 கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ இதிலே இதிலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ் ரைசன் 5 3600 தான் ஜெயிச்சது. ஸோ சினிபேஸ் R20 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ப்ராசஸரையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நெட்லேருந்து எடுத்தேன், இன்னொரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெஞ்ச்மார்க் பண்ணியாச்சு. ஸோ சினிமேச் R20 பார்த்தீங்கன்னா i5 9400 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸில் 395 ஸ்கோர்ஸை எடுத்திருக்கு. அதேமாரி வந்து மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸில் 2164 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரைசன் 5 3600 பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸில் 476 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு. அதேமாரி மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா 3560 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1396 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதேமாதிரி சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா 81 ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 360 பார்த்தீங்கன்னா i5 9400 பீட் பண்ணிடுச்சு. ஸோ இதில் தான் தெரியுது i5 3600 நல்ல ப்ராசஸர். ஸோ i5 9400 ஓரளவுக்கு கேமிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஸ்ட்ரீமிங் கேமிங் ப்ளஸ் ஸ்ட்ரீமிங் அண்டு ப்ராடக்ட் டீடைல்ஸ்லாம் i5 9400 போகாதீங்க, பெட்டர் ஒரு 1000 போட்டு ரைசன் 5 3600 போங்க. வாங்க சினிமென்ஸ் R20 ஸ்கோர்ஸை பார்க்கலாம். ஸோ சினிபெஞ்ச் R23 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i5 9400 மல்டிகோர் சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு. அதே மாதிரி ரைசன் 5 3600 சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 1292 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 292 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். அதே மாதிரி மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 5272 வந்திருக்கு i5 9400 பாயிண்ட்ஸு. அதேமாதிரி மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ் ரைசன் 5 3600 பார்த்தீங்கன்னா 10152 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4880 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இது இதை பற்றி நம்ம பேசுவோம். சரி ஓகே, வாங்க நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு போகலாம். அதேமாதிரி ஒரு ப்ராடக்டிவிட்டி டைப் லைக் பிளெண்டரிங் லைக் பிளெண்டர் விஎஃப்எக்ஸ் லைக் அடோப் ப்ரீமியர் அந்த ஃபிலிம் வரும் அந்த மாதிரி போகிறேன் அந்த மாதிரி நான் கற்றுக்க போகிறேன் வச்சிங்கன்னா நீங்கள் ரைசன் 5 3600 போய்க்கலாம். கம்பேர் டு i5 9400. i5 9400 ஒரு பேசிக்கான i5 ப்ராசர் ஃபார் டெஸ்க்டாப். இது போகிறதுக்கு பார்த்து நீங்கள் ரைசன் 5 போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் i5 9400 அதுக்கு ஒரு 1000 ரூபாய் அதிகமான மதிப்புள்ள ப்ராசர் ரைசன் 5 3600. ஸோ இந்த i5 9400 ரைசன் 5 3600 ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் டிஃப்ரென்ஸு. இருந்தாலும் i5 9400 ரைசன் 5 3600 நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு கேமிங்காக வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஒரு கேமிங்காக மட்டும் வாங்குறீங்கன்னா i5 9 உங்ககிட்ட பட்ஜெட்டும் இல்லைன்னா i5 9400 போகலாம். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டும் இருக்கு, கேமிங்கும் பண்ண போறேன் ப்ளஸ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து ரைசன் 5 3600 தாராளமா போகலாம் ஒரு 1000 ரூபாய் போட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் வெறும் பெஞ்ச் மார்க்ஸ் மட்டும்தான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோ எடுக்கவே கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடுச்சு. நான் 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய டேக் போயிடுச்சு, நிறையா
ஸோ ரேம் யூசேஜ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து நிறைய டேக் வந்து எடுத்துட்டேன். ஸோ நிறைய மிஸ்டேக் பண்ணி நிறைய டேக் எடுத்துட்டேன். ஸோ அதனால என்ன பண்ணீங்கன்னா, ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்க, எப்படி ஒரு சிபியு வந்து பெஞ்ச் மார்க் பண்றது அப்படின்றத. ஸோ நான் அடுத்த வீடியோல சிபியூசி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி, அது கூடிய சீக்கிரம் வரும், சிபியூசி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்றதுன்றத சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராசரை வந்து ஒரு நம்மளோட ஒரு கூட 1000 ரூபாய் மதிப்புள்ள ப்ராசரை, அதாவது ரைசன் 5 3600 நான் வந்து சிங்கிள் கோர் அண்ட் மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸை மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் பெஞ்ச் மார்க்ஸை. ஸோ நான் அடுத்த வீடியோவில் சிபிசி யூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு i5 9400F வந்து நான் உங்களுக்கு ஃபுல் பெஞ்ச் மார்க்ஸை வந்து நான் அதையும் வந்து நான் இது வந்து ஜஸ்ட் சிங்கிள் கோர் அண்ட் மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்ஸ். நான் அடுத்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி அதோட பெஞ்ச் மார்க்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரே ஒரு லைக்கு, நீங்க பாக்குற ஒரே ஒரு வியூஸ், நீங்க ஷேர் பண்றவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுனால மட்டும்தான் நான் மோட்டிவேட் ஆகி உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன். சோ நீங்க வந்து மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, கூடவே ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு தெரிவிங்க. இன்னும் 13 சப்ஸ்கிரைபர் தான் இன்னும் எனக்கு ரீச் ஆகணும், 100 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. இந்த வீக்குள்ள நான் 100 சப்ஸ்கிரைபர் போயிடணும், நான் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டோட இருக்கேன். ஸோ ப்ளீஸ் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி எனக்கு என்னை வந்து கிராஜுவேட் பண்ணுங்க, என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஸோ என்ன வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இது பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி என்ன அப்ளாஸ் பண்ணுங்க. ஸோ எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஸோ நானும் ஒரு இது மாதிரி டெக் சேனல் தான். ஸோ நம்ம நிறைய டெக் வீடியோஸ் பார்க்குறோம், அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பார்க்குறோமோ பார்க்கலையோ நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறோம், நம்ம வந்து நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம பார்க்குறப்போ ஈஸியாக தெரியும். நான் இப்போதான் தெரியுது, நானும் ஒரு இப்போதான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ இப்போதான் தெரியுது, ஒரு ஒரு சீன் எடிட் பண்ணுறதுக்குள்ள எனக்கு வந்து செம்ம இதுவாகிடுது. ஸோ நிறைய ஷார்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது, நிறைய கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்க வந்து தயவு செய்து எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய டெக் வீடியோஸ் வந்து நிறைய வரப்போகுது, வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நான் நிறைய மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், நிறைய வந்து நான் எழுதி வச்சிருக்கேன், கான்செப்ட்லாம் பண்ணணும், கண்டென்ட்லாம் பண்ணணுன்றத. ஸோ நான் மறுபடியும் வந்து சொல்றேன், எனக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ அன்டில் தென் டாடா பாபாய், see you. நான் வந்து அடுத்த வீடியோல கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் டெஸ்டோட வருவேன். அதுக்கு அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த கொரோனா அண்ட் சிலிகான் ஷார்டேஜ்னால எப்படி இந்த பிசியோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறி இருக்குன்றத வந்து நான் வந்து சொல்லுவேன். சிலிகான் ஷார்டேஜ் பத்தி தனியா ஒரு வீடியோ போறேன். மற்ற சிலிகான் ஷார்டேஜ்னா நம்ம ஊர்ல, அதாவது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா சிலிகான் பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை இந்த வீடியோல பேச முடியாது, ஷார்ட்டா சொல்லிடுறேன். சிலிகான் அண்ட் மண் வளம் பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா சிலிகான் ஷார்டேஜால கிராஃபிக்ஸ் கார்டு தான் மைனிங்க்கு போயிடுது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு பாத்தீங்கன்னா சரியா கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசியோட விலையும் ஏத்திடுறாங்க. ஸோ அதனால நான் இதை பத்தி, அதுக்கப்புறம் கொரோனாலயும் ரேட் நிறைய ஏறிச்சு. ஸோ இதை பத்தி நான் நிறைய ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது டில் தென் டாடா பாபாய், see you. This is உங்களை எப்படி பெறுது உங்கள் நான் எலாக்ஸி பா.